வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம எஸ்டிஆர் சிம்பு தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்துல மாநாடு படத்தை நடிச்சிட்டு இருந்தாரு. கொரோனா லாக்டவுன் காரணமா மாநாடு படத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் ஷூட்டிங் ப்ராசஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 100 பேருக்குள்ள இருக்க ஆட்களை வச்சு மட்டும்தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதனால மாநாடு படத்தின் இதுவரைக்கும் ஷூட்டிங் ப்ராசஸ் பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க. மாநாடு படத்துல 100 பேருக்கும் அதிகமா சில சீன்ஸ் எல்லாம் மாநாடு போலவே ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால மாநாடு படத்துக்கான ஷூட்டிங்கை தற்போது தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இதற்கு இடையிலே எஸ்டிஆர் சிம்பு மற்றும் சுசீந்திரன் காம்போல ஒரு படம் வர இருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இது சம்பந்தமான சில செய்திகளை பார்த்திருந்தோம். அது மட்டுமல்லாம எஸ்டிஆர் சிம்பு மற்றும் சுசீந்திரன் இணையக்கூடிய இந்த ஒரு படத்துக்கான மொத்த ஷூட்டிங்குமே கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாட்களுக்குள்ள இந்த படத்துக்கான மொத்த ஷூட்டிங் முடிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான்ல படத்தில் இறங்கியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிம்பு 30 நாட்களுக்குள்ள நடிச்சு கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி சில பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பா இந்த படத்தை 30 நாட்களில் முடிச்சு சிம்பு கொடுத்துட்டாரு அப்படின்னா இவரை பத்தி நெகட்டிவ் பேசுற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா வாயடிச்சு போயிருவாங்க. சோ எஸ்டிஆர் இந்த மாதிரி முடிவுகள் எடுப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம். சோ இது ஒரு பிரமே இருக்க இந்த படத்துக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா எஸ்டிஆர் அவருடைய அப்பா டிஆர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அங்கதான் மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸே இருக்கு. அது என்னடா சஸ்பென்ஸ் கேக்குறீங்க? ஏற்கனவே சிம்பு அவர்கள் நடிச்சிருந்த படங்கள் எல்லாமே, அதாவது அந்த படம் டிலே ஆகிதான் லேட் ஆயிட்டு இருக்கு. சமீபத்திய படங்கள் அதுல சிம்பு நடிச்சிருந்த ஒரு படம் தான் இது நம்ம ஆளு நயன்தாரா ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை நம்ம டிஆர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாரு. சோ அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக அந்த படம் என்ன பாடுபட்டுச்சு, அந்த படம் எவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது கண்டிப்பா எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனால இந்த படத்தை டிஆர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. சோ அது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல் மாதிரியே தெரியுது. சோ அவங்களும் எல்லாம் கரெக்டா பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. தற்போது இந்த ஒரு சுசீந்திரன் மற்றும் எஸ்டிஆர் இணையக்கூடிய இந்த படத்துக்கான ஷூட்டிங் திண்டுக்கல்ல, அதாவது 5/10/2020 இருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்டிஆர் இல்லாத போர்ஷனை மட்டும் தற்போது ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். வருகிற 8/10/2020 இருந்து எஸ்டிஆர் சிம்பு திண்டுக்கல்ல இந்த சுசீந்திரன் மற்றும் எஸ்டிஆர் இணையக்கூடிய இந்த படம் சம்பந்தமா ஷூட்டிங்ல கலந்துக்கிற இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு. அது மட்டுமல்லாம எஸ்டிஆருக்கு ஃபேரா இந்த படத்துல ஒரு இளம் நடிகை கமிட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி பாத்திருந்தோம். தற்போது கிடைச்சிருக்க தகவல் படி எஸ்டிஆருக்கு ஃபேரா இந்த படத்துல யார் நடிக்க போறாங்க அப்படின்னா நிதி அகர்வால் கமிட் ஆகி நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏற்கனவே அவங்க பல போட்டோ ஷூட் நடத்திருக்காங்க. அது மட்டுமல்லாம லாஸ்டா ரீசெண்டா ஜெயம் ரவி அவருடைய நடிப்புல உருவாயிருந்த அது என்ன படம், பூமி படத்துல நடிச்சிருக்காங்க. தற்போது எஸ்டிஆருக்கு ஃபேரா அவங்க கமிட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் மட்டும் தெரிய வந்திருக்கு. சோ ரொம்பவே சீக்கிரம் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் அப்படின்ற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்படுது.